வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலர் நியூஸ். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் பயணிகளை ஈர்க்கும் வகையில் கடைகளின் கட்டமைப்பை மாற்றி அமைத்து தர வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு உருட்டு வண்டி வியாபாரிகள் சங்கம் கோரிக்கை. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுமார் 200 மேற்பட்ட வியாபாரிகள் உருட்டு வண்டியில் வியாபாரம் செய்து வந்தனர். அவர்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கார் பார்க்கிங் அருகே 200 கடைகள் கட்டி கொடுக்கப்பட்டு அதற்கு ரூபாய் 40,000 அட்வான்ஸ், வருடத்திற்கு 28 ரூபாய் வாடகை நிர்ணயம் செய்து வசூல் செய்து வந்தனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் கடந்த 2 வருடங்களாக வாழ்வாதாரம் இன்றி தவித்து வரும் வியாபாரிகளுக்கு மேலும் பணி சுமையாக வாடகையை உயர்த்தி தருமாறு பேரூராட்சி சார்பாக கட்டத்தின் பேரில் வியாபாரிகள் அனைவரும் மனக்கொந்தளிப்பில் உள்ளனர். இவர்கள் இன்று திடீரென கடற்கரை சாலையில் உள்ள அவர்களது கடை முன்பு திரண்டு பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை மனு ஒன்றை கூறி மனக்குமரலை செய்திருக்கிறார்கள். நாங்கள் சுமார் உருட்டு வண்டி வியாபாரம் பார்த்து 30 வருஷமாக வியாபாரம் பார்த்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலே எங்களுக்கு நிரந்தர கடை தருவோம்னு 168 கடை தந்தாங்க. அதில் முன்ன உள்ள கடை ஒரு 15 கடை மட்டும் இப்போவும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பின்ன இருக்கிற 145 கடையும் வியாபாரம் பண்ண வழி இல்லை. பேரூராட்சியிலேருந்து வரி இந்த வாடகை கேட்டு 3 வருஷமாக நாங்கள் இந்த கந்து வட்டிக்கு எடுத்து வாடகை கட்டிப்போம். மீதி 3 வருஷம் இன்னும் நாங்கள் கெட்ட இல்லை, கெட்ட எங்களால் முடியாது. நாங்கள் இப்போ ரோட்டு உரத்தில் தான் உருட்டு வண்டி வச்சு பிழைச்சிட்டு இருக்கோம். அதையும் வச்சு வைக்கக்கூடாதுன்னு விலைக்கு நாங்கள் இப்போ சும்மா தான் இருக்கோம். இந்த கடையை நீங்கள் நாங்கள் நிறையா பக்கம் மனு கொடுத்தாச்சு. நிறையா பேரை போய் நிறையா அரசியல்வாதிகளை போய் பார்த்தாச்சு. எந்த வித முடிவும் எங்களுக்கு தரையில்லை. எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் நிலைக்கணும்னா எங்களுக்கு நிரந்தரமாக ரோட்டு உரத்தில் கடை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என் பேரும் முக்கியலம்மா, உறுப்பினராக